ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகம் இயல் 5 பயிற்சித்தாள் எண் 18 உரைநடை உலகம் கல்வியில் சிறந்த பெண்கள். முதல்வினா, நிகழ்த்து கலையான வில்லுப்பாட்டின் விளக்கத்தினை தெரிவு செய்க. இரு அணியாக பிரிந்து கொண்டு மாறி மாறி கருத்துக்களை வெளிப்படுத்தும் கலை, அதுக்கு பேர் பட்டிமன்றம் இல்லையா. அதில் குழுவாக பலர் இணைந்து விழிப்புணர்வு கருத்துக்களை பாடல் வசனங்கள் வழியாக வில்லிசைத்து வெளிப்படுத்தும் கலை, இதுதான் வந்து வில்லுப்பாட்டு. 2. பின்வரும் தொடர்களில் மாறுபட்டுள்ள ஒன்றை தெரிவு செய்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இது கற்றோருடைய சிறப்பு. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, இது கல்வியை பற்றி சொல்லுது, இதுவும் கல்வியை பற்றி சொல்லுது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இதுவும் கல்வியை பற்றி சொல்லுது. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாதுங்கிறது கல்வியை பற்றி சொல்லலை, அதனால் அதுதான் மாறுபட்டுள்ள ஒன்று. 3. வினா, ஆளுமைகளுடன் அவர்கள் ஆற்றிய சமூக பணியை பொருத்தி தொடராக எழுதுக. ஆளுமை மூவரலூர் ராமாமிர்தம், பண்டித ராமாபாய், மலாலா, ஐடா சோஃபியா ஸ்கட்டர், ராஜேஸ்வரி அம்மையார். இங்கே பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி இலவச மருத்துவம் தந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க யார்? சோஃபியா ஸ்கட்டர், ஐடா சோஃபியா ஸ்கட்டர். நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை எழுதி இதுக்கு நேராக அந்த ஆன்சரை இங்கே எழுதணும். அடுத்து, இலக்கிய இலக்கணங்கள் தந்த அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றிய பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து, தேவதாசி ஒழுப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ராமாபாய், பெண்கள் கல்விக்காக போராடி நோபல் பரிசு பெற்ற வீரச்சிறுமி மலாலா. ஆன்சர் எழுதும்போது இந்த பக்கம் அவங்க பேர் எழுதி அந்த பக்கம் அவங்களுடைய அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நேர் நேராக எழுதுனா அதுதான் ஆன்சர். உரைப்பகுதியை படித்து விடையளிக்க. அருந்தமிழ் வளர்த்த அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முடியும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பல இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்தார். அவை அனைத்தும் தொகுக்கப்பட்டு தனித்தமிழ் கட்டுரைகள் என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்தன. நீலாம்பிகை அம்மையாரின் தனித்தமிழ் வேட்கையை கண்டோர் அதை ஏற்றுக்கொண்டு தம்மால் இயன்ற வழிகளில் கடைபிடித்தனர். விளம்பர பலகைகளில் தனித்தமிழ் பெயர்களை எழுதினர். பேச்சிலும் எழுத்திலும் தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்தினர். தற்போது வளர்ந்து வரும் தனித்தமிழ் மாற்றங்களுக்கு அம்மையார் அன்றே விதையூன்றினார். வினா, நீலாம்பிகை அம்மையாரின் தனித்தமிழ் ஆர்வத்தால் சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றம் இன்றும் தொடர்வது குறித்த உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக. இன்றும் தமிழ் ஆர்வலர்கள் பலர் அடுத்த தலைமுறையினரிடம் தமிழை வளர்க்கும் முயற்சியாக குழந்தைகளுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல், தனித்தமிழில் பேசுதல், ஆத்திச்சூடி கூறுதல் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். 5. வினா, கிழிக்கான் பாடலை படித்து பெண்களின் அன்றைய இன்றைய நிலையை குறித்து உன் கருத்தை விவாதிக்க. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமமென்று நினைச்சாங்க முன்னோர்கள், சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடிபுகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் எழுதணும். நம் முன்னோர்கள் ஆணும் பெண்ணும் சமமென்று போற்றி வந்தனர், வாழ்க்கையில் வெற்றி பெற்றனர். இடைக்காலத்தில் பெண்களை அடிமைகளாக தாழ்வாக ஆண்கள் நினைத்தார்கள், அடியோடு வீழ்ச்சி அடைந்தார்கள். 6. வினா, உரைப்பகுதியை படித்து தொடர்புடைய 3 வினாக்களை உருவாக்குக. பெண்களுக்கு கல்வி சட்டபூர்வமாகவே மறுக்கப்பட்ட காலத்தில் பூமியை வெடித்து கொண்டு கிளம்பும் விருட்சமாக வளர்ந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் தனது படிப்பை தொடங்கிய இவர் பல்வேறு தடைகளை தாண்டி உயர்நிலை கல்வி, கல்லூரி படிப்பு, மருத்துவ பட்டப்படிப்பு என கல்வியின் ஏற்றங்களை எல்லாம் எழுதினார். இந்தியாவிலேயே மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற செய்தியை
வரலாற்றில் பதிய வைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் உருவாவதற்கும் சென்னை சிறுவர்கள் சட்டம் தோன்றவும் பல பொறுப்புக்காரணமாய் இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற துணைத் தலைவர் போன்ற பல பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்பட்டார். ஒளவை இல்லம் என்ற தொண்டு நிறுவனத்தை தோற்றுவித்தார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உருவாக காரணமானார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முதுமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் முத்துலட்சுமி அம்மையார். இதுல இருந்து மூன்று வினாக்கள் நீங்க கேட்கணும். நீங்களா யோசிச்சு மூன்று வினா கேட்கலாம். முத்துலட்சுமி அம்மையார் சிறுகுறிப்பு வரைக ஒரு கேள்வி. இன்னும் எத்தனை கேள்வி வேணாலும் நீங்கள் இதிலேருந்து கேட்கலாம், நிறைய இருக்கு இல்லையா. ஒளவை இல்லம் இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உருவாக காரணமானவர் யார் அப்படின்னு கேட்கலாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முதுமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் யார். இதே மாதிரி நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். இந்தியாவிலேயே மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணியார். முத்துலட்சுமி அம்மையார் வகித்த வேறு பதவிகள் என்னென்ன. இது மாதிரியான மூன்று கேள்விகள் உங்களை கேட்க சொல்லியிருக்காங்க. ஏழாவது வினா, பெண் கல்வியின் விழிப்புணர்வு குறித்து முழக்கத் தொடர்கள் இரண்டு எழுதுக. பெண் கல்வி நாட்டின் வளர்ச்சி, பெண்களை படிக்கவை உன் சந்ததி கல்வி கற்கும். எட்டு, அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை கொண்டு பத்தியை நிறைவு செய்க. உடைக்க, படிக்க, ஓங்க, சிந்திக்க. இதை நீங்களே ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஒரு தடவை படித்தாவே ஃபில் பண்ணிடலாம். பெண்கள் படிக்க வேண்டும், அவர்கள் தன்னிச்சையாக சிந்திக்க வேண்டும். பெண்கள் கற்பதனாலே நம் நாட்டின் நிலை ஓங்க வேண்டும். முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை உடைக்க வேண்டும். ஒன்பதாவது வினா, பின்வரும் உரைப்பகுதியை படித்து சாவித்ரிபாய் பூலே அவர்களின் எண்ணங்கள் இன்றைய காலகட்டத்தில் முழுவதும் நிறைவேறியுள்ளனவா என்பது குறித்து எழுதுக. ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்த இந்தியாவின் முதல் குரல். இந்த பேரா எதை பற்றி அப்படின்னா, சாவித்ரிபாய் பூலே அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து படிச்சிருந்தார் ஆசிரியர். அவருடைய மனைவிக்கு கல்வி சொல்லி கொடுத்தாரு, அவங்கள ஆசிரியராக்கினார். அவங்க விடாமுயற்சியின் காரணமாக பல பெண்களுக்கு பள்ளியை திறந்து கல்வியை புகட்டினார். அந்த காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த காலத்திலேயே பெண்கள் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு போராடியவர் சாவித்ரிபாய் பூலே. அதை பற்றி தான் இந்த பேரா இருக்கு. நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கனவு நிறைவேறி உள்ளனவா என்பதை ஒரு குறிப்பேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. சாவித்ரிபாய் பூலேவின் கனவு பல இடங்களில் நிறைவேறியுள்ளது. பெண்கள் நுழையாத வெற்றி பெறாத துறைகளே இல்லை எனும் அளவிற்கு பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். ஒரு சில கல்வியறிவு இல்லாத மக்கள் பெண் குழந்தைகளை படிக்க வைக்காமல் அடிமையாக நடத்துகிறார்கள். அனைவருக்கும் இடைநிலை கல்வி என்ற தமிழக அரசின் இலக்கு இந்நிலையை மாற்றும். சாவித்ரிபாய் பூலேவின் எண்ணங்களை நிறைவேற்றும். பத்தாவது வினா, பின்வரும் தொடர்களுக்கு ஏற்புடையவர் என்று நீங்கள் கருதும் பெண்மணி ஒருவரை குறித்து மூன்று நிமிடம் பேசுவதற்கான உரையை எழுதுக. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க. மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க. விடையை குறிப்பேட்டில் எழுதுக. இத்தொடர்களுக்கு பொருத்தமானவர் சாவித்ரிபாய் பூலே. தானும் கல்வி கற்று தன்னை போல் பெண் குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வேண்டுமென்று பள்ளிகளை திறந்து சமூக பணியாற்றியவர். எத்தனையோ இன்னல்களை கடந்து வெற்றி பெற்ற சாவித்ரிபாய் பூலே மக்கள் மனங்களில் நிறைந்தவர் ஆவார். பதினோராவது வினா, வில்லுப்பாட்டு வரிகளை நீட்டித்து எழுதுக. பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். தடைகள் பல தகர்த்தார்கள், பெண்கள் வாழ்வில் ஒளி ஏற்றினார்கள். சமுதாயம் உயர உழைத்தார்கள், தன்னலமின்றி வாழ்ந்தார்கள். வாழிய வாழிய வாழியவே. பன்னெண்டாவது வினா, கல்வியில் சிறந்த பெண்களின் வரிசையில் சங்ககால பெண்பார் புலவர்கள் நால்வரின் பெயர்களை எடுத்தெழுதுக. இதில் இருக்கிற பெண்களில் சங்ககால பெண்பார் புலவர்களோட பேரை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. காக்கை பாடினியார், நப்பசலையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார்.
பதிமூன்றாவது வினா, வில்லுப்பாட்டு இலக்கியம் போன்று வேறு எந்தெந்த கலை இலக்கியங்கள் சமூக கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன என்பதை குறித்து சுருக்கமாக எழுதுக. தெருக்கூத்து, தெருக்கூத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, தெருவில் கூத்து போடுவாங்க, அவங்க சமூக கருத்துக்களை சொல்லுவாங்க. பாவைக்கூத்து, பாவைக்கூத்துங்கிறது ஒரு பழங்கால கலை, அவங்களும் சமுதாய கருத்துக்களை சொல்லுவாங்க. பட்டிமன்றம் போன்ற சமூக கருத்துக்களை மக்கள் போன்றவை சமூக கருத்துக்களை மக்களை கூட்டி எடுத்துரைக்கின்றன. வில்லுப்பாட்டில் கூறப்படும் பெண்கல்வி குறித்த கருத்துக்களை கொண்டு மேடை உலா ஒன்றினை சிறுபத்தியாக எழுதுக. ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருதில்லை, அதான் இன்னைக்கு பெண்கல்வியின் அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் பாடப்போகிறோம். படிக்க வேண்டும் பெண்ணே, அப்படித்தான் பார் முழுதும் போற்றிடும் பெண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. விடையை குறிப்பேட்டில் எழுதுக. பெண்கள் படித்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அப்படி உயர்ந்த பெண்களை உலகம் போற்றும். பெண்களை சுயமாக சிந்திக்க தூண்டுவது கல்வி, சொந்த காலில் நின்றிட உதவுவதும் கல்விதான். அத்தகைய கல்வியை பெண்கள் பெற்றிட வேண்டும், கற்றிட வேண்டும். நன்றி மாணவர்களே.